என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். நம்முடைய தேவைகள், நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் இறை திருப்பாதம் வைத்து நாம் ஜெபிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இன்னும் சிறப்பான விதத்திலே பல்வேறு இடங்களிலிருந்து நிறைய பேர் இன்றைக்கு திரு யாத்திரையாக, இந்த தவக்கால திருப்பயணமாக நம்முடைய திருத்தலம் வந்திருக்கின்றார்கள். அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அன்னை திருத்தலத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபித்து இறை அருள் பெற உங்களை மீண்டுமாக அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் சிறப்பான விதத்திலே நமது அகில உலக அளவிலே அனைத்து மக்களையும் பயமுறுத்தி அச்சுறுத்துகின்ற வகையமாக ஏராளமான மக்கள் இன்னும் நம்முடைய ஊர்களிலிருந்து பிரான்ஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் மிகவும் பத்திரமாக இருக்க வேண்டும் எனவும், நாம் மட்டுமல்ல எல்லா மக்களும் இந்த கொடிய கொரோனா வைரஸ் நோயிலிருந்து விரைவிலே குணம் பெறவும் உலகம் மகிழ்ச்சியாக நிறைவாக வாழவும் அன்னையின் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும்
எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னிகையான மாட்சிமை நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையா இன்றைய துயரத்தில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 14, 15, 18, 20. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மக்களாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே, முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பெறலாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியுள்ளீர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103. நீங்கள் கூற வேண்டிய பதில்: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார், அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர்,
என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி, அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்துள்ளது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அவற்றுகின்றார். பல்லவி, ஆண்டவர். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போ, அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வே. ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இருப்பாராகவோடும் புனிதலுக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி, அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசெய்யரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தினம் நெற்றுகளால் தம் வயிற்று நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனும் அவரிடம், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டு நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார்.
அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்டு இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்தை கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் யார் என்கிற கேள்விக்கு இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஓமையை சொல்கிறார். ஊதாரி மைந்தனுடைய ஓமை. தவக்காலம் என்பது மனிதர்களுடைய மனமாற்றத்தின் காலமும் ஆண்டவருடைய அருளின் காலமும். தவக்காலம் என்பது மனிதர்களுடைய மனமாற்றம், ஆண்டவருடைய அருளின் காலம். இந்த காலத்தில் ஆண்டவர் யார் என்கிற கேள்விக்கு ஊதாரி மைந்தன், இஸ்ரேல் சட்டம் சொல்கிறது, மூத்த மகனாக இருந்தால் எத்தனை பிள்ளை இருந்தாலும் மூன்றில் ஒரு இரண்டு பகுதி மூத்த மகனுக்கு தானாகவே சொத்து போய் சேர்ந்துவிடும். ஆனால் இளைய மகன் தந்தை இருக்கும்போது எந்த மகனும் அந்த சொத்தை பிரிக்க முடியாது என்பது இஸ்ரேல் சட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற ஓமை, சட்டத்தை மீறி தந்தையுடைய இருக்கும்போதே இளைய மகன் தன்னுடைய விருப்பத்தின்படி தந்தையை மீறி சென்று தாறுமாறாக வாழ்ந்து திரும்பி வருகிறான். இந்த மகனுக்கு அந்த தந்தை அவ்வளவு சிறப்பு செய்கிறார். அப்படித்தான் ஆண்டவர் யார் என்ற கேள்வி, ஆண்டவர் மனிதர்களை தண்டிப்பவரா அல்லது அன்பு செய்கிறவரா என்கிற கேள்விக்கு தான் அந்த பதிலை சொல்கிறார். ஆண்டவருடைய அன்பையோ ஆண்டவருடைய மன்னிப்பையோ நீ அறிய முடியாது. ஏனென்றால் அது அளவு கடந்த நிலையில் இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பும் அறிவும், அவருடைய அரவணைப்பு, அவருடைய கருணை என்பது மனிதர்கள் மீது கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எப்படி எல்லையற்றதாக இருக்கிறதோ அப்படியே ஆண்டவருடைய அன்பும் அவருடைய கருணையும் அளவற்றதாக இருக்கிறது என்கிற அந்த செய்தியை சொல்கிற உண்மைதான் இந்த ஓமை வழியாக நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நிலையை நாம் பார்த்தோம் என்றால் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சொல்கிறார், இந்த மனிதர்களை நான் படைத்ததற்காக வருந்துகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மனிதர்களை புதிதாக மனமாறச் செய்து மீண்டும் புதிய மனிதர்களாக உருவாக்கி இந்த மண்ணுலகில் ஆண்டவனுடைய தண்டனை என்பது இந்த மனிதர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மன்னிப்பும் தான் இருக்குமே ஒழிய மனிதர்களுக்கு ஆண்டவருடைய தண்டனை இருக்கவே இருக்காது என்கிறதை தொடக்க நூலிலே 6 அதிகாரத்திலே நமக்கு அருமையாக விளக்கிவிட்டார் நமது ஆண்டவர். இந்த இயேசு கிறிஸ்து இந்த தவக்காலத்திலே சிலுவையில் அறைந்து அவருடைய உயிர் அணுவணுவாக இந்த சிலுவையிலே இரத்தம் சிந்தி செத்து கொண்டிருந்த போது அவருடைய அன்னை அந்த சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருந்தார். அந்த சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருக்கிற அந்த அன்னை, ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது உன்னுடைய மகன் கடவுளுடைய மகனாக இருப்பார், அவர் தூய ஆவியினால் பிறப்பார், இவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்ன அந்த வானதூதருடைய வார்த்தையை நினைத்து பார்க்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் அன்பானவர், அவர் கருணை உள்ளவர், மனிதர்களை தண்டிப்பவர் அல்ல என்று நாம் நம்பி நம்முடைய வாழ்வை கடந்து வந்த காலங்களை பார்த்தோம் என்றால் துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமலே தவித்து கொண்டு ஆண்டவரிடமும் கேட்டு அந்த பதிலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற நாம் அந்த அன்னை சிலுவையின் அடியிலே நின்று கொண்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய உணர்வு, கபிரியேல் தூதர் எனக்கு சொன்னது உண்மை, ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்பது எப்படி இருக்கிறது என்றால் உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவன் பதில் சொன்னால்தான் ஆண்டவன் ஆண்டவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன்னுடைய குற்றங்களையும் உன்னுடைய தவறுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக இந்த பூமியில் உன்னை வாழ வைத்திருக்கிறார், உன்னை காத்து வருகிறார் அல்லவா, அவரைத்தான் நீ தேடி வந்திருக்கிறாய் என்ற உண்மையை நமக்கு அருமையாக சொல்லி
ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அரவணைப்பு, அவருடைய மன்னிப்பை நாம் ஒருபோதும் கண்டுகொள்ளவோ அதை அறியவோ முடியாது. அதற்கு தான் ஆண்டவர் இந்த அன்னையின் வழியாக நமக்கு சொல்லுகிற விளக்கம், ஆண்டவரை நீ அறிய முடியாது, ஆனால் அவரை நீ உணர முடியும். இந்த பூமியில் நீ இருக்கிறாய், அது இயங்குகிறது என்றால் நீ ஒவ்வொரு நாளும் தூங்கி அந்த தூக்கத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பது உனக்கே தெரியாது. நீ ஒவ்வொரு நாளும் நீதான் தூங்குகிறாய், ஆனால் நீ தூங்கும் போது நீ என்ன செய்கிறாய் என்பது உனக்கு தெரியாது. தூங்கி எழுந்த பின்பு நான் தூங்கினேன் என்கிற அந்த உணர்வு இருக்கிறது அல்லவா? நீ தூங்கும் போது உன்னையே நீ உன்னை அறிய முடியாது, ஆனால் தூங்கி எழுந்த பின்பு நான் தூங்கினேன் என்கிற உணர்வு இருக்கிறது அல்லவா? அதைத்தான் ஆண்டவருடைய வாழ்விலே நாம் கண்டுகொள்வதும், நாம் வாழுகின்ற இந்த வாழ்விலும் எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவரை அறிய நமக்கு அந்த இயல்பும் நமக்கு இல்லை, ஆனால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த உவமை நமக்கு அருமையாக எடுத்துரைக்கின்றது. இந்த உவமையின் வழியாக ஆண்டவர் எப்போதுமே இந்த மனிதர்களை அளவற்ற அன்பு செய்து அளவற்ற கருணையினால் அவரை மன்னிப்பதற்காகத்தான் காத்திருக்கிறாரே ஒழிய எந்த மனிதரையும் அவர் தண்டிப்பதற்காக இல்லை. எவ்வளவுதான் அவர்கள் குற்றம் செய்தாலும் உன்னுடைய அறிவுக்கு அல்ல, ஆண்டவருடைய அறிவு என்பது சிறந்தது. அப்படி இந்த உலகிலே நீ உணர்ந்து அந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டு வாழும்போது அந்த விண்ணகம் என்பது எப்படி இருக்கும் என்கிற அந்த விளக்கத்தை தான் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிற செய்தி. ஊதாரி மைந்தன் திரும்பி வரும்போது அவனுக்கு தந்தை அவர் அன்பு செய்கிற விதம் எப்படி இருக்கிறது என்றால், விலை உயர்ந்த மேலான எது எதுவெல்லாம் சிறப்பாக இருக்கிறதோ அதையெல்லாம் அந்த மகனுக்கு அளித்து